வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. ரஜினிக்கு ஒரு நியாயம், தோனிக்கு ஒரு நியாயமா? மே 9 காலா ஆடியோ ரிலீஸ். குதிக்கும் ரசிகர்கள், ட்விட்டரில் நெட்டிசன்கள், ஐபிஎல் சென்னையில் வேண்டாம் என்று கூறிய ரஜினி காலா ஆடியோ வெளியீட்டை மட்டும் கொண்டாடலாமா என கேள்வி எழுப்பியுள்ளனர். ரஜினிகாந்த் அரசியல் அறிவிப்புக்கு முன் யாரும் கேள்வி கேட்கவில்லை, ஆனால் அரசியலில் குதித்தவுடன் ரஜினியிடம் அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் கேள்வி எழுப்பப்படுகிறது. ரஜினி கருத்து சொல்லாமல் போனாலோ மாற்று கருத்து சொன்னாலோ விமர்சிக்கப்படுகிறது. தமிழக மக்களுக்காக நான் பாடுபடுவேன், ஜெயலலிதா இல்லாத வெற்றிடத்தை நிரப்புவேன் என்று ரஜினி அறிவித்தவுடன் காவிரி பிரச்சனை முதல் ஸ்டெர்லைட் வரை அனைத்து பிரச்சனைகளிலும் ரஜினியின் கருத்து எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி மேலாண்மை வாரிய பிரச்சனையில் தமிழக மக்களுக்கு ஆதரவான கருத்தை தெரிவித்த ரஜினி மத்திய அரசையும் கண்டிக்க நேர்ந்தது. காவிரி விவகாரம் முற்றி மக்கள் போராடி வரும்போது இளைஞர்களை திசை திருப்பும் வகையில் சென்னையில் ஐபிஎல் போட்டி கூடாது என்று அனைவரும் போராடிய போது கருத்து தெரிவித்தார் ரஜினி. அவரது பேட்டியில், தமிழ்நாடே காவிரிக்காக போராடும் போது ஐபிஎல் போட்டிகளை கோலாகலமாக கொண்டாடுவது சங்கடப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது. எல்லோரும் வேண்டுகோள் வைக்கிறார்கள், அவர்கள் நிறுத்தினால் நல்லது. அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் தமிழக மக்களுக்கு ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடும் வீரர்கள் கையில் கருப்பு பட்டை அணிந்து விளையாட வேண்டும் என்றார். ஆனால் தற்போது காலா படம் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் அதற்கான ஆடியோ லான்ச் வரும் 9 பிரம்மாண்டமாக நந்தனம் YMCAவில் நடக்கிறது. இந்நிகழ்ச்சியில் ரஜினி பேச உள்ளார். காலா கொண்டாட்டத்துக்கு தயாராகிவிட்டோம், ஆடியோ லான்ச் மேடை தயாராகிவிட்டது என்று ரஜினி ரசிகர்கள் மன்றம் ட்விட்டரில் பதிவு செய்துள்ளது. இதற்கு கீழே பதிலளித்துள்ள ரசிகர்கள், காவிரி விவகாரம் இருக்கும்போது ஐபிஎல் கொண்டாட்டம் தேவையா என்று தலைவர் கேட்டார். தற்போது காவிரி பிரச்சனை தீர்ந்து விட்டது, அதனால் தலைவர் தன்னுடைய ஆடியோ லான்ச்சுக்கு தயாராகிவிட்டார். சூப்பர் என்று கிண்டலடித்துள்ளனர். காலா கொண்டாட்டம் தேவையா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசத்துக்கு ஐபிஎல் காரணமாக ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதனால் காவிரி பிரச்சனைக்கு ஆதரவாக கருத்து. ஆனால் காலா அப்படி அல்ல, அதனால் காவிரி பிரச்சனை பற்றி கவலைப்பட வேண்டாம். சிம்பிள் லாஜிக் என்றும் பதிவிட்டுள்ளனர். காவிரி பிரச்சனை இருக்கும்போது ஐபிஎல் நடத்துவது சங்கடமான விஷயம் என்று ரஜினி கூறினார் என்று சிலர் நினைவுபடுத்தியுள்ளனர். காவிரி பிரச்சனை 40 பிரச்சனை, தலைவருக்கு ஓட்டு போடுங்கள், அவர் தீர்த்து வைப்பார் என்றும் சிலர் பதிவிட்டுள்ளனர். காலா பட ஆடியோ ரிலீஸும் காவிரி பிரச்சனையும் முடிச்சு போடப்பட்டால் அது மக்களால் கவனிக்கப்படும், விமர்சிக்கப்படும். தனது படம் வெளியாகும் போது அரசியல் பேசுவது ரஜினியின் வழக்கம். அரசியல் அறிவிப்புக்கு பின் வரும் படம் காலா, அதனால் இந்த விழாவில் ரஜினியின் உறைவீச்சுக்கு பஞ்சம் இருக்காது என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். சமீபத்தில் MGR பிறந்த நாள் விழாவில் வீரவேசமாக பேசிய ரஜினி தான் அரசியலில் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப வந்துள்ளேன், வாய்ப்பு கொடுத்தால் நல்ல ஆட்சியை தருவேன் என்று பேசினார். பரபரப்பான அந்த பேச்சுக்கு பிறகு காலா பட ஆடியோ விழாவில் மைக் பிடிக்க போகும் ரஜினி ஐபிஎல் போட்டிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சங்கடமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு காலா பட ஆடியோ லான்ச்சை கோலாகலமாக கொண்டாடுவது குறித்து விமர்சனத்திற்கும் பதிலளிப்பார் என்று ரசிகர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.